வணக்கம் நண்பா, நான் உங்கள் கேமிங் தீனா. நம்ம சேனலில் இன்றைக்கி வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேஓ நைட் அப்டேட்டில் வரப்போகிற ஃப்ரீ ரிவார்டில் எப்படி இருக்குது, அந்த ஈவெண்ட்டில் எப்படி இருக்க போகுது, அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலும் வந்து பார்க்க போகிறோம். அப்கமிங்கில் வரப்போகிற ஈவெண்ட்ஸு, அதோடு பார்த்து அப்படின்னா நியூ m1887 ஈவெண்ட் வந்து சொல்லுங்கள் ப்ரோ சொல்லிட்டு ஒரு சில கேட்டுருந்தீங்க. ஸோ அதுவும் வந்து எதில் வரப்போன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட லீக் ஆகிருக்குது, பட் ஒரு கெஸ்ஸிங்கில் தான், ஓகேங்களா? பட் அதோட பவர், இன்னொரு சில இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பார்த்துங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோவாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பார்த்துங்க அப்படின்றதையும் சொல்லிக்கிறோம். இந்த வீடியோ யாராச்சும் புதுசாக பார்த்துட்டு இருங்க அப்படின்னா, வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்து அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான ஆன் பண்ணிங்க. ஃப்ரீ ஃபயரில் வரப்போ அப்டேட்ஸ் ஈவெண்ட்ஸ்லாம் நம்ம சேனலில் கொடுத்துட்டே இருப்போம். ஸோ உங்களுக்கும் கரெக்டாக அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும்ன்றதையும் சொல்லிக்கிறோம். அதோட மெயினாக இந்த வீடியோக்கு வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே ஆளுக்கு ஒரு ஒரு லைக்கை தாராளமாக கொடுத்து விட்ருங்க. நீங்கள் பண்ணுற ஒரு ஒரு லைக் தான் எங்களுக்கு அடுத்த வீடியோக்கு ஒரு மோட்டிவேட்டாக அமைது. ஸோ அதனால் வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணி விட்ருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு எல்லா இன்ஃபர்மேஷனுமே நம்ம ஃபுல் டீட்டெயில்டாக பார்த்துடலாம். திரும்ப சொல்லிக்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துங்க நண்பா. ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பார்த்து அப்படின்னா இந்த கேஓ நைட் அப்டேட் பற்றி பார்த்துடலாம். அதுக்கப்புறம் மற்ற அப்டேட்டில் வீடியோ பின்னால் பார்க்கலாம். நியூ கன்ஸ்கின்லாம் எக்கச்சக்கமாக லீக் ஆயிருக்கு, அதை பற்றியும் வீடியோ பின்னால் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்து அப்படின்னா இந்த கேஓ நைட்டில் நமக்கு இந்த ஃபீமேல் பண்டில் ஃப்ரீயாக தான் கொடுக்க போகிறாங்க நண்பா, அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அதோடு பார்த்து அப்படின்னா இதில் கன் பாக்ஸு, கன் ஸ்கின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கண்டிப்பாக ஃப்ரீயாக கொடுக்கும், அதிக வாய்ப்பு இருக்குது. இதில் பார்த்து அப்படின்னா டெய்லி டாஸ்க், டெய்லி மிஷின் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதை கம்ப்ளீட் பண்ணி ஒரு டோக்கன் கிடைக்கும், அந்த டோக்கனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் இந்த ஃபீமேல் பண்டில் எடுக்கிற மாதிரி வந்து வரப்போகுது, ஓகேங்களா? கிட்டத்தட்ட லீக் ஆகிடுச்சு. லாகிங் ரோடாக ஏதாச்சும் ஒன்று ரேராக கொடுப்பானுங்க. இன்னும் ஒரு சில ரிவார்ட்ஸ்லாம் வந்து இந்த ஈவெண்ட்டில் இருக்குன்றதை சொல்லிக்கிறேன். இது ஒரு டோக்கன் மேப்லேயும் கிடைக்கலாம், அப்படின்னா டெய்லி டாஸ்க்கு டெய்லி மிஷின் சொல்லிட்டு கொடுப்பாங்க இல்லைங்களா? ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நமக்கு இந்த ஈவெண்ட்லேருந்து எடுக்கலாம் அப்படின்றதையும் பார்த்துக்குங்க. இதில் பார்த்து அப்படின்னா டெய்லி டாஸ்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள், கேம் லாகின், எனி மோடு ப்ளே பண்ண சொல்லியிருக்காங்க. அதோட பார்த்து அப்படின்னா 3000 டேமேஜ், சாரி 300 டேமேஜ். அதோட எனிமி வந்து டிஃபால்ட் எந்த மேப்பில் ஒன்றாலும் கிளிக் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் வந்து இந்த மிஷின் கம்ப்ளீட் பண்ணி டோக்கன் கொடுக்குறாங்க. இந்த டோக்கனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் வந்து இந்த ஃப்ரீ ரோலில் வந்து எடுக்கிற மாதிரி இருக்க போகுதுன்றதும் பார்த்துங்க. கிட்டத்தட்ட இப்போதைக்கு லீக் ஆயிருக்கு. ஆல்ரெடி இதை பற்றியும் ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம சேனலில் வந்து வீடியோ கொடுத்துருக்குறோம். அதோட பார்த்து அப்படின்னா இந்த ஃபீமேல் பேண்டில் கன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க அதர் சர்வர்ஸுக்கு. அதோட பார்த்து அப்படின்னா இன்னொரு சில சர்வருக்கு இமோட்லாம் கூட கொடுத்துருக்காங்க இந்த ஒரு ஈவெண்ட் பொறுத்தளவு அப்படின்றதையும் பார்த்துக்குங்க நண்பா. ஸோ இதில் எக்கச்சக்கமான ஃப்ரீ ரிவார்டு வந்து இருக்க போகுதுன்றதை இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லிக்கிறேன். டோக்கன் கம்ப்ளீட் பண்ணி நமக்கு இந்த ரிவார்டெலாம் எடுக்கிற மாதிரி கொடுப்பாங்க, ஓகேங்களா? ஸோ இதையும் வந்து பார்த்துங்க. இப்போ அதர் சர்வஸ்க்கு எது போல் போயிட்டுருக்கிறது உங்களுக்கு இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். இதில் பார்த்து அப்படின்னா இமோட்டு, அதோட பார்த்து அப்படின்னா இந்த ஃபீமேல் பண்டல், கன் பாக்ஸ் இதெல்லாம் வந்து அதர் சர்வஸ்க்கும் போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கு பாருங்கள், அந்த ரெட் கலர் ஒரு டோக்கன் இருக்கு இல்லைங்களா, அந்த டோக்கன் வச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் இந்த ரிவார்ட்ஸில் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அதோட அதர் சர்வஸ்க்கு பார்த்து அப்படின்னா நியூ பேண்டல், நியூ கன்ஸ்க்குலாம் பார்த்து அப்படின்னா ஒரு ஈவெண்ட் மூலமாக போயிட்டுருக்கு. அந்த ஒரு ஈவெண்ட்டை பார்த்துட்டு மற்ற இன்ஃபர்மேஷன்லாம் வீடியோ பின்னால் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்து அப்படின்னா இது ஒரு நியூ பேண்டல் தான், ஓகேங்களா? இந்த பேண்டல் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு வீடியோட நம்ம சேனல் வந்து கொடுத்துருந்தோம், நீங்களும் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த ஒரு பேண்டல் பார்த்து அப்படின்னா அதர் சர்வஸ்க்கு இது போல் ஒரு ஈவெண்ட்டில் போயிட்டுருக்கு அப்படின்றது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனை வச்சு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு ஈவெண்ட்டில் பார்த்து அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஸ்பினுக்கு 19 டைமண்டும், அதோட ஃபைவ் ஸ்பினுக்கு பார்த்து அப்படின்னா 79 டைமண்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதோட இதில் பார்த்து அப்படின்னா அந்த நியூ வெப்பனை ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க இல்லைங்களா, அந்த கத்தி மாரி ஒன்று, அதுக்குமே வந்து ஸ்கின் வந்து இந்த ஈவெண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் பார்த்து அப்படின்னா இது போல் ஒரு ஈவெண்ட்டில் போயிட்டுருக்கு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் தாம்சன் கன்ஸ்க்குன்னு பார்த்து அப்படின்னா அதர் சர்வஸ்க்கு இன்னொரு ஈவெண்ட் மூலமாக போயிட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த ஒரு ஈவெண்ட்டும் வந்து பார்த்துடலாம். நடுமா தாம்சன் கன்ஸ்க்கு வந்து பார்த்து அப்படின்னா சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர் கொடுத்துருக்காங்க, ரீலோட் ஸ்பீடு மைனஸ், மேகசின் வந்து டபுள் ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு தாம்சன் கன்ஸ்க்குன்னு பார்த்து அப்படின்னா இது போல் ஒரு ஈவெண்ட்லேயும் வந்து போயிட்டுருக்கு. ஒரு ஃப்ளிப் ஈவெண்ட்டை நினைக்கிற சொல்லா இது போல் ஒரு ஈவெண்ட்டில் போயிட்டுருக்கு. இது போல் ஈவெண்ட் ஆல்ரெடி நம்ம சர்வருக்கு வந்து வந்துருக்குது, வந்து ரொம்ப நாள் ஆயிருக்குது. இப்போ இது போல் ஒரு ஈவெண்ட்டில் இந்த தாம்சன் கன்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் பார்த்துங்க. அதர் சர்வஸ்க்கு இந்த ரெண்டு ஈவெண்ட் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு. அந்த ஒரு பெண்டலும் இந்த ஒரு கன்ஸ்க்கு வந்து ரெண்டு ஈவெண்ட் வந்து போயிட்டுருக்கு அதர் சர்வஸ்க்கு. ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பார்த்தோம்னா எக்கச்சக்கமான நியூ கன்ஸ்க்குலாம் வந்து லீக் ஆயிருக்குது, அதை பற்றியும் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா நம்ம சர்வரில் இன்றைக்கி பார்த்தோம்னா நியூ இன்குபேட்டர் யூஎம்பி வந்து வந்திருக்கும். அதோட ஆல்ரெடி இந்த இன்குபேட்டரில் வந்து இன்குபேட்டர் பெண்டல், யூஎம்பிக்கான இந்த இன்குபேட்டர் இதெல்லாம் வந்து லீக் ஆகும்போதே நம்ம சேனல் வந்து கொடுத்துட்டு வந்தோம். அப்கமிங் இன்குபேட்டர் இதெல்லாம் தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் இந்த ஒரு இன்குபேட்டர் பார்த்து அப்படின்னா இன்றைக்கி நம்ம சர்வருக்குள்ள வந்து கொடுத்துருக்கானுங்க. இதில் பார்த்து அப்படின்னா ஃபஸ்ட் இருக்கிறதுக்கு சிங்கிள் டேமேஜ் டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் இதுமாரி கொடுத்துருக்கானுங்க. ஸோ செகண்ட் இருக்கிற கண்ணுக்கு பார்த்து அப்படின்னா டபுள் டேமேஜ் ஆர்மர் பெனட்ரேஷன் வந்து கொடுத்துருக்கானுங்க. மைனஸ் பொறுத்தளவில் ரீலோட் ஸ்பீட் வந்து மைனஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஒரு கண்ணுக்கு. அடுத்து தேர்ட் பார்த்து அப்படின்னா ஒரு மாதிரி ஒயிட் கலர் கொடுத்துருக்கானுங்க. இதில் பார்த்து அப்படின்னா நமக்கு சிங்கிள் டேமேஜ் டபுள் ரேஞ்ச் வந்து கொடுத்துருக்கானுங்க, மேகசின் வந்து மைனஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டாக இருக்கிற கண்ணுக்கு பார்த்து அப்படின்னா சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர், ரீலோட் ஸ்பீட் மைனஸ், அக்யூரேசி வந்து டபுள் ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்து அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ண அப்படின்னா லாஸ்ட்டாக இது எடுத்துக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இது ஒரு ரெண்டு தான் வந்து பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ரேட் ஆஃப் ஃபயரில் அக்யூரேட் வந்து கொடுத்துருக்குறது. ஸோ வேறு லெவலில் இருக்கும் லாஸ்ட்டு இருக்கிற ஸ்கின்னும். ஸோ அதனால் ட்ரை பண்ணுறவங்க லாஸ்ட்டில் இல்லை ஃபஸ்ட்டு இருக்கு பாருங்க, அந்த ஒரு ஸ்கின்னுக்கு ட்ரை பண்ணணுன்றவங்க ட்ரை பண்ணிங்க. அதுக்கு மேலே நான் ஏதாச்சும் எனக்கு பிடிச்சது தான் எடுப்போம் ப்ரோ அப்படின்றது அது உங்கள் தனிப்பட்டு ஒரு விருப்பம், ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு அது பெஸ்ட்டாக இருக்குது உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் லாஸ்ட் அண்ட் ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்து அப்படின்னா இந்த ஒரு ஈவெண்ட் பார்த்தோம்னா 16 ஏப்ரல் இருந்து 20 ஏப்ரல் வரைக்கும் போயிட்டுருக்கு.
அதோட இதை பார்த்து அப்படின்னா புயா அப்படி வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ நிமிஷம் வாட்ச் பண்ண அப்படின்னா எந்தெந்த ரிவார்ட்ஸில் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது இதில் கீழே கொடுத்துருக்கானுங்க. 120 நிமிஷம் வாட்ச் பண்ணி அப்படின்னா 250 ஓகேங்களா அமேசான் கிஃப்ட் கார்டு கிடைக்க சான்ஸ் டுவின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கானுங்க. இதெல்லாம் பார்த்து அப்படின்னா புயா அப்படி போயிட்டுருக்கு. எவ்வளோ மினிட்ஸ் வாட்ச் பண்ணி அப்படின்னா எந்தெந்த ரிவார்ட்ஸ் கிடைக்கிறது இதிலே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ திரும்ப சொல்லிக்கிறேன், 16 ஏப்ரல்லிருந்து 20 ஏப்ரல் வரைக்கும் இந்த மந்த் வந்து போயிட்டுருக்கு. அடுத்து பார்த்து அப்படின்னா K.o நைட்டோட அப்டேட் ஓகேங்களா. K.o நைட்டில் எது எதில் வந்து இருக்க போகுது அப்படின்றது வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்து அப்படின்னா மேல் அண்ட் ஃபீமேல் பண்டில் ஃபீமேல் பண்டிலோட ஒரு லுக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்து அப்படின்னா மேல் பண்டில் அதுவும் வந்து ஒரு லுக் அதோட எஃபெக்ட் அனிமேஷன் லுக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இது எது எதில் வந்து அப்டேட் ஆகிருக்குது, அந்த ஸ்டார்டிங் ஸ்க்ரீனு உள்ள லாபியில் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ளைட்டு ஏர்ஷிப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் லாபியில் போட்டு அதிலிருந்து டைமண்ட் கோல்டெலாம் கிடைக்கலீங்களா, அது ஏர் ட்ராப் இதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. இந்த K.o நைட்டில் ஃப்ரீ இவெண்ட் அதுவும் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அஃபிஷியல் வந்து லீக் ஆகிடுச்சு இல்லைங்களா. ஸோ இது வச்சு 100 ரவுண்டு கன்ஃபார்ம் ஆகிடுது நமக்கு. ஸோ ஃபீமேல் பண்டில் இதில் எக்கச்சமான ரிவார்ட்ஸில் வந்து கிடைக்க போகுது அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அடுத்த பார்த்து அப்படின்னா நமக்கு நியூ m1887 அது பார்க்கலாம். அப்கமிங் இருக்கிற கன்ஸ்க்கெல்லாம் வந்து எக்கச்சக்கமாக லீக் ஆகிருக்குது, அதை பற்றியும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்து அப்படின்னா பிளாஸ்மா கன்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்கின் கொடுத்துருக்கானுங்க. இது வந்து டபுள் ரேஞ்சு மைனஸ் வந்து ஏதோ ஒரு பவர் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ஸ்டார்டிங் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ பிளாஸ்மா கன்னுக்கு வந்து ஒரு ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க. இதே போல் எக்கச்சக்கமான கன்ஸ்க்கு வந்து லீக் ஆகிருக்குது. அடுத்து இது பார்த்து அப்படின்னா சிங்கிள் டேமேஜ் சிங்கிள் ரேஞ்சு அதுக்குள்ளே போயிடுச்சா, மைனஸ் ஏதோ ஒரு பவர் கொடுத்துருந்தாங்க ஏயூஜிக்கு. மைனஸ் பார்த்து அப்படின்னா மூவ்மெண்ட் ஸ்பீட் வந்து மைனஸ் பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன். ஸோ அது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஏயூஜி கன்னுக்கும் ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றதும் தெரிஞ்சுக்கோங்க. அப்கமிங்கில் வரக்கூடியது தான் ஓகேங்களா. பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லா ஸ்கின்னுமே அப்கமிங்கில் நமக்கு வரக்கூடியது தான் அப்படின்றதும் தெரிஞ்சுக்கோங்க நண்பா. அடுத்ததாக பார்த்து அப்படின்னா இந்த m8 2b ஓகேங்களா, இதுக்குமே வந்து ஒரு ஸ்கின் எல்லோ கலர் கொடுத்துருக்காங்க. இந்த கன்னோட பவர் பார்த்து அப்படின்னா ஒரு ரேஞ்சுக்கான ஒரு ப்ளஸ் வந்து கொடுத்துருக்கானுங்க. அதோட ஆர்மர் பெனிட்ரேஷன் வந்து ஒரு ப்ளஸ் கொடுத்துருக்கானுங்க. மூவ்மெண்ட் ஸ்பீடு இதுலையுமே வந்து மைனஸ் பண்ணியிருக்காங்க இந்த m8 2bக்கு ஓகேங்களா. இதுவுமே வந்து அப்கமிங்கில் வரக்கூடிய ஒரு ஸ்கின் தான். ஸோ இதுக்கு எல்லோ கலர் ஒரு மாதிரி ரெட் கலர்லாம் கொடுத்துருக்கானுங்க. அதே மாதிரி பார்த்து அப்படின்னா தாம்சனுக்கு ஒரு ஸ்கின் கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் ஃபயர் ரீலோட் ஸ்பீடு வந்து மைனஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து இன்னொரு பவர் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ பார்த்துருப்பீங்க இந்த ஒரு ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் பார்த்து அப்படின்னா இன்னும் நமக்கு அந்த m1887 வந்து மெயினாக வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க இது போல் ஈவெண்ட்டில் வந்து வரும்னு சொல்லிட்டு. m1887 பொறுத்தளவு நமக்கு எப்போவுமே அந்த டைஸ் ஈவெண்ட் மாதிரி தான் கொண்டு வராங்க. ஏன்னா அதில் தான் வந்து அதிகமாக டைமண்ட் நம்மகிட்ட வந்து கரைச்சி விட்றாங்க. அடுத்து பார்த்து அப்படின்னா இந்த ஒரு கன்னுக்கு வந்து ஸ்கின் கொடுத்துருக்காங்க. டபுள் ரேஞ்சு மேகசின் வந்து ஒரு ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. மூவ்மெண்ட் ஸ்பீடு வந்து இதுலையுமே மைனஸ். நிறைய கன்னுக்கு பார்த்து அப்படின்னா மூவ்மெண்ட் ஸ்பீடு தான் வந்து மைனஸ் பண்ணிருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ இதுக்கும் ஒரு ஸ்கின் கொடுத்துருக்காங்க, ஒரு மாதிரி எஃபெக்ட்லாம் இருக்க பாருங்க. ஸோ இந்த ஒரு கன் ஸ்கின்னும் பார்த்துங்க. எல்லாமே அப்கமிங்கில் கண்டிப்பாக ஒரு ஈவெண்ட்டில் கொண்டு வந்து நம்மகிட்ட இருந்து அந்தளவுக்கு டைமண்ட் கரைக்க போகிறானுங்கிறது இதில் இருந்தே நல்லா தெளிவாக தெரிகிறது. அடுத்து பார்த்து அப்படின்னா நமக்கு இன்னொரு ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க. MP5க்கு டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் மேகசின் மைனஸ் அக்ரியஸ் வந்து ஒரு ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ MP5க்கு ஒரு மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இது பார்த்து அப்படின்னா அந்த ஜோக்கர் எலிட் பாஸ் இருக்கு இல்லைங்களா, அதாச்சும் season 36 நினைக்கிறேன். அந்த எலிட் பாஸில் பார்த்து அப்படின்னா அதுக்குள்ளே இந்த ஒரு ஸ்கின் கொண்டு வர அதிக வாய்ப்பு இருக்குது அந்த அப்டேட்டில் ஓகேங்களா. மெயினாக அந்த மந்த்துக்குள்ளே இந்த ஒரு கன் ஸ்கின் கொண்டு வர அதிக வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதுவுமே பார்க்க ஜோக்கர் ஒரு ஸ்கின் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த எலைட் பர்சன் ஜோக்கர் மாதிரி லைட்டாக இருந்துச்சு. ஸோ அதுக்குள்ளே வந்து இந்த ஒரு ஸ்கின் கொண்டு வர அதிக வாய்ப்பு இருக்குது ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட்டில். அடுத்து பார்த்து அப்படின்னா ஃபைனலாக m1887 தான். இதோட பவர் பார்த்துருப்பீங்க சிங்கிள் டேமேஜ் இன்னொரு ரெண்டு பவர் ஏதோ கொடுத்துருந்தாங்க மைனஸ் ஒன்று, இன்னொரு ஒரு பவர் வந்து கொடுத்துருந்தாங்க அதுக்குள்ளே போயிடுச்சா ஓகே. ஸோ ரீலோட் ஸ்பீடு வந்து டபுள் ப்ளஸ் கொடுத்துருக்காங்க ஒரு டேமேஜ் ஓகேங்களா இந்த கன்னுக்கு. இந்த கன்னு பொறுத்த அளவில் பார்த்து அப்படின்னா நமக்கு அந்த டேஸ் ஈவெண்ட்டில் கொண்டு வர அதிக வாய்ப்பு இருக்குது. எப்போவுமே டேஸ் ஈவெண்ட் மாதிரி தான் இந்த m1887 m1040 இதெல்லாம் வந்து கொண்டு வராங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வாட்டியுமே அதில் வர அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அதான் சர்வீஸில் ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட்டில் கொண்டு வருவாங்க இன்ஃபர்மேஷன் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதுக்குள்ளே வீடியோ கொடுத்துருவோம். கண்டிப்பாக டேஸ் ஈவெண்ட்டில் வர தான் அதிக வாய்ப்பு இருக்குது என்னை பொறுத்தளவில். ஏன் அப்படின்னா நமக்கு இந்த m1887 m1040 நம்ம சொன்னது போல் பார்த்தீங்கன்னா அது போல் ஈவெண்ட்டில் தான் வந்து நிறைய கொண்டு வந்திருக்காங்க நம்ம சர்வருக்குள்ளே. ஸோ இந்த ஒரு m1887 பொறுத்தளவு கண்டிப்பாக அது போல் ஒரு டேஸ் ஈவெண்ட்டில் கொண்டு வந்து அதிகமான டைமண்ட்டு நம்மகிட்ட வந்து கரைச்சிருவானுங்க, அது தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.